ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து ஹோம் அண்ட் கிச்சன். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, இது ஒரு தாபா ஸ்டைல் எக் கிரேவி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து ரோட்டி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து 2 பீஸ் அளவுக்கு பட்டை லவங்கம் வந்து தாளிச்சிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்தால் அது கூட தாளிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிட்டுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல கலர் வரணும், கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இது வந்து ஒரு பாதியாக மாறணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இது வந்து இந்த குழம்பு வந்து க்ரீமியாக இருக்கும் அதனால. ஸோ நல்லா வதக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம தேங்காவோ இல்லை கேஷுவோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வேறு ஒரு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்னென்னு காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீடுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இல்லை நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து அந்த ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த எக் கிரேவிக்கு வந்து அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் ரெட் சில்லி ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரக தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி போடுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கிடைக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க, உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சி இப் கலர் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து வதக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து அந்த பொடி வாசனைலாம் போன பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தது, நாட்டு தக்காளி, அதை வந்து மிக்சியில் பியூரி பண்ணி இதில் வந்து இதோட சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கரெக்டாக சொல்லணும்னா, அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி ஆகணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுதா? கலர் வந்து என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா லைட்டிங் சோஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஒரு நல்ல ரெட்டு கலர் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருந்தது. இந்த இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசையோடு நல்லா போகும், சாதத்தோடலாம் அவ்வளோவா நல்லா போகுமா எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணிட்டு. பட் சப்பாத்தி வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்டேரியன்றதுனால நான் நிறைய எக்கில் வந்து ரெசிபி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசன் ஃப்ளார், கடலை மாவில் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு அதில் லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம அந்த கிரேவியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து 2 முட்டை வேக வச்சு எடுத்திருந்தேன், அதை வந்து கீறிட்டு இது உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம். நான் ப்ளெயினாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன், எனக்கு ஒரு மார்னிங் டைம் இருக்கிறதுனால. அந்த பேசன் ஃப்ளவர் போட்டு 1-2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்மளோட கிரேவியை இறக்கிடலாம். கசூரி மேத்தி இருந்தாலுமே நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட செம்மையாக போகும், தோசையோடையும் செம்மையாக இருக்கும். ஒரு வீக்கெண்ட் மார்னிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் இன்றைக்கி இந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும்